ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பை வந்து சுட்டு சாப்பிட போறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் கம்பு. தீ நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு மேல வந்து நான் அப்படி கம்பை வைக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் சுட சுட அப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு இப்படி சுத்தி விட்டு சுத்தி விட்டு நல்லா வேக விடணும். இதெல்லாம் வந்து சின்ன வயசுல நிறைய பேர் சாப்பிட்டுப்போம். இப்பெல்லாம் இதை யாரும் இப்படி சுட்டு சாப்பிடுறது கிடையாது. ஆனா நான் சுட்டு சாப்பிட்டது இல்லை ஒரு நாளும். இன்னைக்குதான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைமா சுட்டு சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இதுவும் ஒரு வகையான பார்பிக்யூ தான். இது கம்புல பண்ற பார்பிக்யூ. இப்போ நல்லா பாருங்க, கருப்பாயிடுச்சு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடணும். இந்த அளவு கருகுனா போதும். இது அப்படியே வந்து உரிச்சு இதை நல்லா அழுத்தி பொடச்சு எடுத்து தனியாக பிரித்து சாப்பிடணும். அது எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வாசமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா, மக்காச்சோளம் கூட இப்படி தான் சுட்டு சாப்பிடுவாங்க. நான் மக்காச்சோளம் சுட்டு சாப்பிட்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்க, சூடு இப்போ ஆறிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளோ, இது பாருங்க, இது பாருங்க. அப்படி உதிர்த்து விட்டுருந்தீங்கன்னா உதிர்ந்துரும் கீழே எல்லாம். இதோட மனம் எப்படி இருக்குன்னா, இந்த பனங்கிழங்கு அவிப்போம் பாத்தீங்களா, என்னமாமா அந்த பனங்கிழங்கு மாதிரியே இருக்கு. இது நல்லா பொடச்சு இந்த கம்பு தனியா அந்த சோகை தனியா பிரிச்சு எடுக்கணும். இத கம்பை வந்து இப்ப வாட்டி எடுத்தோம்ல, இப்ப அதை வந்து இப்ப சொலவுல போட்டு இப்படி பொடச்சு கை வச்சு நசுக்கி இப்போ பிரிச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி கொளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கம்பு தனியா அந்த உமி தனியா வந்துடும். இந்த சொங்கோட சாப்பிடக்கூடாது, அதுக்காக தான் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. இது அப்படியே சுட்டு அப்படியே பொடச்சு எடுத்து தனியா சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் டேஸ்ட். நானும் இன்னைக்கு முத நிறைய சாப்பிட போறேன்.
பாத்தீங்களா கம்பு தனியாவும் அதோட சொங்கு தனியாவும் எடுத்தாச்சு இது அதோட சொங்கு இதுல பாருங்க ஒண்ணுமே இல்ல எல்லாமே உதிர்ந்துடுச்சு எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்